ஹாய் ஹலோ வணக்கம் யூ வாட்சிங் ஐ தட் யூ ஃபேவரட் ஷோ விக்கி அண்ட் செந்தில் சம்திங் சம்திங் விக்கி நம்ம சம்திங் சம்திங் ஷோக்கு பொண்ணுங்க வராங்க உட்காடுறாங்க போயிடுறாங்க ரிப்பீட்டு பொண்ணுங்க வராங்க உட்காடுறாங்க போயிடுறாங்க ரிப்பீட்டு அதாவது வார வாரம் வந்து ஒரு சூப்பரா ஒரு டேலண்டா இருக்கிற யங் கேர்ள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னா, சோசியல் மீடியாவில் இருக்கட்டும், ஸோ படத்துல இருக்கட்டும், ஸோ அவங்க நடிக்கிற சீரியல் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப சூப்பரா இவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஒரு நடிப்பு திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கிற சங்கீதா வந்திருக்காங்க. அவங்களை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம். சங்கீதா வந்து இந்த விஷயத்தை மாத்திக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை மாத்திக்கணும்? டைம் பங்க்சுவாலிட்டி. காலையில 10 மணிக்கு ஷூட்டு, ஈவினிங் 3 மணிக்கு வந்திருக்காங்க. ஐயோ, இந்த விஷயத்த கொடுத்தா நான் சொதப்பிடுவோம்ப்பா அப்படின்னா எந்த விஷயம் கொடுக்க கூடாது? சமைக்கிறது. சங்கீதா கிட்ட இதை கேட்கவே கூடாதுங்க. ஏஜ் தான், ஏஜ் பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் கோச்சு. எதுக்கு ஏஜ் கேட்டீங்க? ஏஜ் தான் முக்கியம், மனசு தான் முக்கியம். நல்ல மனசு இருக்கா, அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. வீட்டுல நம்ம இருந்துகிட்டு, நான் வீட்டுல எல்லாம் இல்லடி, நான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு வராது அப்படின்னு வீட்டுல இருந்துட்டே போய் சொல்லிருக்கீங்களா? வந்துல பாத்துல கூட்டு போயிருக்காங்க. என்ன தெரிஞ்சுக்கணும் சங்கீதா? யார் எல்லாமே இப்போ சீரியல்ஸ் வேணா, மூவிஸ் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு இப்போ மூவிஸ் போயிட்டுருக்கு. அண்ட் நார்மல் ரீல்ஸ், டிக்டாக்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். ஓகே, சரி ஓகே. நீங்கள் எப்போத்துலேருந்து ரீல்ஸு டிக்டாக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது நம்ம ஒரு ஆக்ட்ரஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலி எனக்கு ஆங்கரிங் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். பிரதர் நீங்கள் அங்கே போங்க, நீங்கள் இங்கே வாங்க. இல்லை இல்லை, ஆக்சுவலி எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணேன், காலேஜ் முடிச்சப்பெல்லாம் நிறைய ட்ரை பண்ணப்போ எனக்கு எதுவும் பெருசாக எதுவும் சான்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேணாம், நம்ம ஜாபே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் டிக்டாக் வந்துச்சு மியூசிக்கலி. அது மூலயமா அப்படியே வந்து அது கொஞ்சம் ஃபேன்ஸ் அதிகமாக, அதனால வந்து கொஞ்சம் இப்போ கேட்குறாங்க. ஓகே, அவங்களே வந்து டைரெக்டாக கேட்குறாங்க, அப்படிலாம் யாரும் கேட்கலன்னு. ஓகே, இப்போ உங்கள் கையில் வந்து டைம் ட்ராவலர் மிஷின் வந்து கிடச்சிது. ஸோ அந்த மிஷினை எடுத்து நீங்கள் ஒரு பாஸ்ட்டுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் உங்கள் லைஃப்பில் அப்படின்னா எந்த விஷயத்தை சரி பண்ணுவீங்க? ஏதாச்சும் இந்த விஷயத்தை மாற்றணும்னா? 10th exam. ஏன் ஃபெயிலா? இல்ல இல்ல, பாஸ் தான், மார்க் கம்மி அதனால. ஓகே, அது வந்து இப்ப போனா படிச்சு ஸ்டேட் லெவல்ல மார்க் வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவேன். நியாயத்துக்கு பண்றீங்க ரெண்டு அதனால. ஓ, क्वेश्चन இப்ப தெரியும், அதை பாத்துறலாம். ஓகே, சூப்பர். சரி ஓகே, உங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் டேலண்ட், என்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு, ஆனா இது வரைக்கும் நான் யார்ட்டே வெளிய சொன்னதே இல்ல, என்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு யாருக்கும் தெரியாது அப்படினா? அப்படினா வந்து பாட்டு பாடுறது. பாட்டு பாடுவீங்களா? ஆனா வந்து இப்ப பாட மாட்டேன், நான் தொண்டை சரியில்லை. நீங்க அதனால தான் நான் சொல்றதுக்கு பயந்தேன். அதாவது சங்கீதா வந்து இந்த விஷயத்தை மாத்திக்கணும் அப்படினா எந்த விஷயத்தை மாத்திக்கணும்? டைம் பங்க்சுவாலிட்டி மாத்திக்கணும். காலையில 10 மணிக்கு ஷூட், ஈவினிங் 3 மணிக்கு வந்திருக்காங்க. இல்ல இல்ல, அது 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 மாத்திக்கணும், அது எனக்கே தெரியும். அது நாம என்ன தெரியுமா செய்யணும்? டைம் டிராவல் மிஷின் இருக்குல்ல, அதை ரெடி பண்ணி கையில குத்துணும். போய் போய் மாத்திட்டு மாத்திட்டு வந்துடலாம். அண்ட் லைஃப்ல வந்து எல்லாருமே ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு பயப்படுவோம்ல, அந்த மாதிரி சங்கீதாக்கு எந்த விஷயம்னா பயம்? இதுனா எனக்கு பயங்க. ஆமா, அது வீட்டு ரூம்குள்ளதான் இருப்ப, வெளியவே போக மாட்டேன். மழை வந்தா வெளியே போக மாட்டேன். மலைக்கு பயப்படுவீங்க? மலை இல்ல, அந்த இடிக்கிறது அந்த சவுண்ட், சவுண்டுக்கு சத்தம். இப்போ வரைக்கும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பயம் தான். கருப்பாம்பூச்சியும். கருப்பாம்பூச்சியா? அது கன்ஃபார்மா எல்லாருக்குமே இருக்கும். எஸ் எஸ், இதுதான் எனக்கு ரொம்ப பயப்படுறது, இதுக்கு. இடியும் கருப்பாம்பூச்சியும் தான். ஓகே, சங்கீதாட்ட வந்து இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சொதப்பிடுவாங்க. ஐயோ, இந்த விஷயத்தை கொடுத்தா சொதப்பிடுவோம்ப்பா அப்படின்னா எந்த விஷயம் கொடுக்க கூடாது? சமைக்கிறது. சமைக்கிறது மட்டும் கொடுக்க வேணாம், ஏன்னா கண்டிப்பா சொதப்பிடுவேன், எனக்கே தெரியும். நீங்க மட்டும் கிடையாது, ஏகனனும் சொதப்பிடுவாரு. ஆமா, நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன்.
சரி சங்கீதா கிட்ட இத கேட்கவே கூடாதுங்க அப்படி என்னது இந்த ஒரு விஷயத்தை கேட்க கூடாது ஏஜா இருக்கலாம் இல்ல சாலரியா இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி क्वेश्चनா இருக்கலாம் இந்த மாதிரி क्वेश्चन கேட்க கூடாது ஏஜ் கேட்க கூடாது நினைச்சிருந்தா ஏன் அடிக்கடி பால் குடிச்சிட்டு அமைதியா தூங்கிட்டே இருக்கலாமா யாராவது வெட்டியே இருக்காதல்ல நமக்கு கரெக்ட் ஜாலி நாய் என்ன கூட வேலை செய்ய சொல்வாங்க ஆமா வெட இருக்கு நாயினா என்ன வேலை இருக்குது யாரா வந்தா கொலைக்கணும் அவ்வளவுதான் அது கூட வேலை தானே அது ஒரு வேலை வெளிய பூனை குட்டினா நம்மள எதுமே கேட்க மாட்டாங்க சைலண்டா பால் குடிச்சிட்டு ஓரமா பாத்துக்க வேண்டியதுதான் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாம் டிவி நாடகம் கூட பாக்கும் பூனை பாத்துக்கிங்களா அது மட்டும் எங்க கூட போனானே பேக்ல தூக்கி போட்டு கூட்டி போயிடுவாங்க ஜுஜு பால் கொஞ்சம் இதெல்லாம் வீட்ல விட்டுட்டு போயிடுவாங்க இது நல்ல வேலை இருக்கு வெளியக்கு போனா நாய் விட்டு போய் பூனை விட்டு போயிடுவாங்க சரி பூனையா பிறந்த கூட நல்லா தான் இருப்பீங்க அழகா இருப்பீங்க சரி இப்போ நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் ஆயிட்டீங்க நிறைய பேர் உங்களை பார்த்து காம்ப்ளிமெண்ட்ஸா கொடுத்துப்பாங்கல நல்லா நடிக்கிறீங்க சூப்பரா நடிக்கிறீங்க அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத ஒரு காம்ப்ளிமெண்ட் நினைச்சு பார்க்காத ஒரு காம்ப்ளிமெண்டா என்னது அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிமெண்ட் ஒரு வாய் பேச முடியாத ஒரு பையன் காது கேட்காத அவனுக்கு மதுரைக்கு போயிருந்த மதுரையில தான் அந்த பையன் இருக்கான் அவன் வந்து என்ன டைரக்டா பார்த்து அவன் வரைஞ்சி எனக்கு ஒன்று கொடுத்தான் அவன் கிஃப்ட் பண்ணா போய் நீங்க ரொம்ப நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்றீங்க சீரியல் எல்லாம் நல்லா பண்றீங்கன்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் கிடைச்சதுல எனக்கு பெஸ்ட் அதுதான் அதனால அது சூப்பர் சங்கீதா சங்கீதா பத்தி எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே சங்கீதா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரவுண்ட் போன எபிசோட்லாம் வந்தவங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த ரவுண்ட் ஓகேவா எல்லாருமே லைக் பண்ணுவாங்க இந்த எபிசோடு அப்படி இருக்கும் சரிங்களா ஏன் பாத்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா உங்களை பத்தி நாங்க க்வெஸ்சன்ஸ் கேட்போம் அது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எஸ் சொல்லணும் அப்படி நீங்க பண்ணலனா நோ சொல்லணும் ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் மறைக்க கூடாது ஓகே 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 இப்ப நான் வந்து இப்ப ஒரு மேஜிக் பண்ணி ஸ்டேட் வரைக்கும் போறேன் பாத்தீங்களா தெரியாமல் அதுக்கப்புறம் யாராவது கால் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சிட்டே அந்த கால் எடுக்க கூடாதுன்னு அவாய்ட் பண்ணிருக்கீங்களா எக்கச்சக்க அண்ணன் காலே ரெண்டு கால் அண்ணன் மூணு வாட்டி கால் பண்ணி எடுக்காம இருந்திருக்கீங்க நம்பர் சேவ் பண்ணி வைக்க மாட்டேன் நான் மோஸ்டா சோ அதனால எனக்கு தெரியாம எடுக்காம இருந்திருக்கேன் லாஸ்ட்ல 1 ல இருந்து 9 குள்ள எந்த நம்பர் வந்தாலும் எடுக்கிறது இல்ல எடுக்கிறது இல்ல சரி எப்பயாச்ச எக்ஸாம்ல காப்பி அடிச்சு மிஸ் கிட்ட மாட்டி இருக்கீங்களா இல்ல மாட்டனது இல்ல மாட்டனது இல்ல انا காப்பி அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் பாருங்க அந்த கொஞ்சம் உண்மையே பாருங்க காப்பி அடிச்சிருக்கேன் நான் மாட்டனது இல்ல அது தெளிவா அடிச்சிருக்கீங்க காப்பி நிறைய காப்பி தான் அடிச்சிருக்கேன் ஏ மிஸ் பார்த்தாங்கனா மிஸ் பாத்துங்க மிஸ் எல்லா மார்க்கும் காப்பி அடிச்சு வாங்குறதுதான் அந்த அளவுக்கு நீங்க பாத்துக்கிட்டீங்க காப்பி அடிக்கிறாங்களா இல்ல நல்ல மிஸ் ஆகாங்க இப்போ என்னன்னா நீங்க வந்து நடிக்க வந்ததுக்கு அப்புறம் தேவையில்லாம நடிக்க வந்துட்டுமோ அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா எஸ் எப்போ எந்த சிச்சுவேஷன் நிறைய நெகட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்கும்ல இதுல சோ அந்த மாதிரி எல்லாம் கேக்கும்போது பேசும்போதெல்லாம் நம்ம ஏன் இதுக்கு வரணும் நம்ம அதுக்கு வேலையே செஞ்சுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணும் பட் இருந்தாலும் விடாம நான் நடிச்சு அவங்களுக்கு எல்லாம் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்கு வந்திருக்கேன் சூப்பர் சூப்பர் எப்பயாச்சு பப்ளிக் பிளேஸ்ல அம்மா அப்பா கிட்ட திட்டு வாங்கிருக்கீங்களா நிறைய இருக்கு எக்கச்சக்கமா நிறைய இந்த டிரஸ் வாங்கி கொடு மம்மினா அங்கே அடிப்பாங்க சும்மா 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 எனக்கு அடம் ஜாஸ்தி ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஏதாவது வாங்கி தரலன்னா நான் அங்கே உட்காந்துப்பேன் ரோட்ல அது இப்போ வரைக்கும் உட்காந்துக்க மாட்டேன் இப்ப நிக்கிறது ஓரமா நின்னுக்கிறது எனக்கு வேணும் வாங்கி கொடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ரெண்டு அடியை பொறுத்துட்டு வந்துருவாங்க ஆமா வாங்கி தர மாட்டாங்க அது வேற விஷயம் உனக்கு எஞ்சணும்ல சரி ஓகே வீட்டுல நம்ம இருந்துகிட்டே என்னைக்காவது ஃப்ரெண்டு கிட்ட நான் வீட்டுல எல்லாம் இல்லடி நான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராது அப்படின்னு வீட்டுல இருந்துட்டே போய் சொல்லிருக்கீங்களா நிறைய
வந்துல பாத்துல கூட்டி போயிருக்காங்க வீட்டுக்கு வெளியே நிப்பாங்க என் ஸ்லிப்பர் வெளியே தான் இருக்கும் இல்லடி நான் அந்த ஸ்லிப்பர் போட்டு போல வேற ஸ்லிப்பர் போட்டு வரேன் உன் ரூம் கிட்ட தான் இருக்கு இப்ப கதவை தர சாரிடி தெரியாம சொல்லிட்டேன் சூப்பர் சூப்பர் சரி எப்பயாச்சும் யாருக்காச்சும் இன்ஸ்டால மெசேஜ் அனுப்பிச்சு ரிப்ளை வராம பல்ப் வாங்கிருக்கீங்களா சச்சின் டெண்டுல்கருக்கு எவ்வளவு பேர் மெசேஜ் அவங்களுக்கு ஹிந்தி தமிழ் புரியாது இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்பிச்சிங்களா வாழக்கூடிய ஒரு உயிரினம் இது நாட்டுக்கிழமை இது ஒரு அழகான ஒரு ஜந்து ஹாலிவுட்ல எல்லாம் இதே மாதிரி வந்து கெட்டப் போட்டு நடிச்சிருக்காங்க ஆமா இது சின்ன வயசுல இதெல்லாம் பார்த்து பயந்துருப்போம் நம்ம ஆக்டோபஸா சாப்பிடுற பொருள் ஓகேவா இது ஒரு சாப்பிடுற ஒரு ஸ்வீட் இதுக்காக நம்ம பேக்கரி போவோம் அடிக்கடிக்கு இது வந்து எல்லா பேக்கரியிலுமே கிடைக்காது ஒரு செலக்டடான பேக்கரியில இருக்கும் ரொம்ப தித்திப்பா இருக்கும் Black Forest அதான் இல்ல சரிப்பா இது ஒரு கேக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க முதல்ல கேக்கு ஆனா அது என்னன்னு அது வந்து ப்ரௌனி ப்ரௌனி கேக்கு எப்படி சொல்றீங்க ஐயோ ஐயோ சரி ஓகே அதை வெச்சிருக்கேன் அடுத்து ஓகே கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையில இதுல டிராவல் பண்ணாத யாருமே இருக்க முடியாது இதில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க ஏன்னா அதுவே ஃபோட்டோ தான் எடுத்திருக்காங்க யாரும் ஓ பைக்கா பைக் கிடையாது அது என்னத்த சொல்றது பைக் கிடையாது இது இருந்தால் தான் ட்ரெயின் வந்து மூவ் ஆகும் இன்ஜினா ஆ இல்ல இந்த ஒரு விஷயம் இருந்தா ரயில்வே ட்ராக் ஆ கரெக்ட் இவரை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஆக்டர் ரீசெண்டா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இவர் வந்து ரொம்ப விசுவாசமா ஒரு படத்துல நடிச்சார் சூப்பர் அதான் தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி சொன்னதுக்காக இப்ப நாங்க கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா கொடுங்க அந்த டப்பா கொடுங்க இப்ப பாருங்க எப்படி கூப்பிடுறாங்க மட்டும் கவனிங்க இவங்க பேர் எனக்கே தெரியாது இவங்க ஒரு ஹிந்தி ஹிந்தி ஆக்ட்ரஸா கட்டினா காய் இல்ல இல்ல தமிழ்ல கூட நடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராய் சனி லியோன் இந்த பழைய படத்துல நடிச்சிருக்காங்க ஸ்ரீதேவியா இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் தானே ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் சொல்லுங்க கண்டுபிடிக்காம அது கூட தெரியாது எங்களுக்கு லேடி ஆ ஸ்டார்டிங் லெட்டர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த பேரு இவங்க பேர் தெரியாது எனக்கு பேர் தெரியாதமா அப்புறம் எப்படி சொன்னா அந்த பிள்ளை பேரு ஓகே அடுத்து வயல்வெளியில தான் இருக்கும் எலி தவள இல்ல வயல்வெளியா முயல் நம்ம சாப்பிடுவோம் அதுதான் அதை சாப்பிடு
கோழி நெல்லு தான் கரெக்டா. வயல்வெளியில இருக்குன்னு ஏதோ மேயற மாதிரி சொல்றீங்க. ஐயோ இது ஒரு விலங்கு. விலங்கு விலங்கு பிரதர், சிங்கத்தை கேட்கல பிரதர். ஐ அம் எ லயன். ரொம்ப பெருசா இருக்கும். யானை இல்ல, யானை மாதிரி. யானை விட கொஞ்சம் சின்ன. தெரியும் இது என்னன்னு தெரியுது. யானை விட ஹிப்போபோட்டமஸ். அதுக்கு பல்லெல்லாம் நீட் நீட்டா இருக்கும். நிறைய வளர்ந்து இதுக்கு மேல உங்களுக்கு க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது. இந்த டைரக்டாவே நிறைய க்ளூ. முதலையா இல்ல? முதல்ல பெருசா இருக்கும், இப்படி ஹைட்டா இருக்கும். இப்ப கூட இருக்க அந்த இந்த அனிமல் இப்ப கூட இருக்கா? இங்க பக்கத்துல இருக்கா? காண்டாம் இருக்கும். இது காண்டாம் இருக்கும் இல்ல? நெயில் எல்லாம் நிறைய. கரடி. கரடி கரடி தானே அது? பனிக்கரடி. என்ன இது? என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கன்ஃபார்மா? ஓகே. தண்ணில போகும் இது. பாம்பு. ஃபிஷ். நோ. ஷிப். போட். போட். ஆர்க தெரிஞ்சுங்க. உடனே சொல்றாங்க. एक्चुअली இது இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல்ல இருந்தே அப்படிதான். ஐயோ இது என்னன்னு எனக்கு தெரியாது. இது என்ன உங்களுக்கே தெரியலையா? நல்லா உத்து பாருங்க. வீட்ல கூட எடுத்து போய் அதை கேட்டு கூட எடுத்து வரலாம். இது எல்லோ கலர்ல இருக்கும். மாம்பழம். இல்ல, எல்லோ. இது வந்து முள்ளு முள்ளா இருக்கும். உள்ள எல்லோ கலர்ல இருக்கும். அது நீங்க தான் சொல்லணும். உள்ள இருக்கு. நான் பாத்து சொல்லடா. பைனாப்பிள். அது ஏய் இது என்னடா? இது இங்க வாங்கி கொண்டு வா. இது யாரா இது? இது ஃப்ரூட்டே கிடையாது. இது பரவாயில்லை. தேங்க் யூ சோ மச். இந்த கொடுமையை எல்லாம் தாங்கிக்கிட்டீங்க இல்லையா? சூப்பர் சங்கீதா. இந்த செக்மெண்ட் சூப்பராக அவங்க கஷ்டப்பட்டு குழு கொடுத்துட்டாங்கண்ணே. ஆமாம். சரி ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஒரு சூப்பரான இன்னொரு கேம். ஓகே. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சில வீடியோஸ்லாம் ப்ளே பண்ணுவோம். காமெடி வீடியோஸ் தான், பயப்படாதீங்க. அதுலேருந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்போம். என்ன கொஷின் வேணால் கேட்போம். அது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வேணும், நீங்கள் வந்து எங்களுக்கு டேர் கொடுக்கலாம். அப்படி தப்பாக சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் வேணும், நாங்கள் டேர் கொடுப்போம். ஓகேவா? ஓகே. போயிடலாமா? போயிடலாமா? இப்போ அதே மாதிரி மேஜிக் பண்ணி லேப்டாப் வரவே பண்ணலாம். ஓகேவா? ரெடியாக இருந்துக்குங்கப்பா. இப்போ மூணு பேரும் மேஜிக் பண்ணுவோம். ஓகே ஓகே. அதான் நீ மட்டும் பண்ணுறது. சரி, கையை திருப்புங்க. இப்படி ஜீபும் ரெடி பாத்தீங்களா? எஸ். பேர்லாமா? யாரையா வண்டி நிறுத்துந்த? டேய் நீ எல்லாம் டிரைவரா? நான் தாயா. இறங்கல இறங்கல. என்ன விஷயம்? ஏண்டா தண்ணி சிந்த விட்டுக்கிட்டே போற? தண்ணி தானயா? தண்ணி தானே. தண்ணினால ஆட்சிய மாறிக்கிட்டு இருக்கு. தண்ணிய கேவலமா பேசிக்கிட்டா இருக்க நீ. உனக்கு இது வேண்டாம். எதனா வேண்டாம் வேணுங்கிறேன். சிந்திர தண்ணி அடைக்க போறா? அய்யோ புடிங்கிருச்சே. என்ன பண்றேன் பாரு. நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்கானே இவனை நம்பி இவ்வளவு பெரிய வண்டி எப்படி கொடுத்து விட்டானே? ஓகேவா? பாத்துறீங்களா? இந்த வீடியோல ஒரு லாரி இருந்தது இல்லையா? அந்த லாரியோட நம்பர் என்ன? லாரிக்கு நம்பர் போட்டுருப்பாங்க. 3509. கிட்டத்தட்ட வந்தீங்க. நான் தப்பு. 35 something. பாத்த லைட்டா தான் பாத்தீங்க. 38 909. انا தப்பான ஆன்சர். ஐயோ நானே கரெக்டா சொன்னானே தெரியல. பரவாயில்லை. 3 கரெக்டா எனக்கு கெஸ் பண்ணிருச்சு. அது தப்பான நம்பர். அதான் டார் கொடுத்துருவோம். சிம்பிளா ஒரு ஈஸியான டார் தான் நம்ம. ஓகே. ஆமா சின்ன டேர் தான், ரொம்ப ஈஸியான டேர். நான் சின்ன சின்ன விஷயம் நான் பண்றது கிடையாது. எங்க அண்ணன் தான் பண்ணுவாங்க. அவரே சொல்லட்டும். சரி ஓகே. என்ன டேர் அப்படின்னா வந்து நீங்க யாராவது ஒரு ஹீரோ, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஏதாவது ஒரு ஹீரோவை ஏன் இப்படிலாம் நடிக்கிறாரு, ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லி நீங்க வந்து ஏதாவது ஒரு படம் மொக்கே நடிச்சிருப்பாரு, அதை பார்த்து நீங்க திட்டுற மாதிரி பேசணும். மக்களே தளபதியே திட்ட போறாங்க. அழகா நடிக்கிறீங்க, எல்லாரோட மனசையும் ரொம்ப கொள்ள அடிக்கிறீங்க. நான் என் மனசையும் கொள்ள அடிச்சிட்டேன். உண்மைய வெளிய சொல்லிட்டியே சாவித்திரி. ஆமா எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங்க. முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்னன்னானே குறைச்சுக்கிட்டேன். இட்ஸ் மீ. தட் வாஸ் 2 இயர்ஸ் பேக். மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ்.
மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலாது. ஓகேவா? சே என்ன என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இந்த வீடியோல வந்து ஒரு ஆண்டி நடந்து போவாங்க. சரிங்களா? அந்த ஆண்டி என்ன கலர் சாரி கட்டிட்டாங்க? அது ஈஸியா ஈஸியா சொல்லிடுவாங்க. கிரீன் கலர். ஆர் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலர். கரெக்ட்டா சொல்லணும். ஆரஞ்ச் கலர் தான். ஓகே. இருக்கேன் டேய் என்ன ரெடியா அடிக்கணும் இல்லன்னா நான் உங்களை அடிக்கிறேன் ஏச்சா இரு நான் அடிக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் அடிக்கிறேன் இருங்க அட இருப்பா என்னதா நல்ல கதை நான் ஃபர்ஸ்ட் பண்ணு இருங்க இந்த மாதிரி காமெடி பண்ணுவியா ஷோ கூப்பிட்டு வருவியா கிட்ட நான் என்ன அடிக்கிற மாதிரி அது மாதிரி ஓகே அதுதான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பாக்குற உங்களுக்கு சரி நான் வேணா பாஸ் கொடுத்துறேன் எனக்கு நான் எனக்கு கொடுத்துறே அவங்க இல்ல இல்ல உனக்கு ஹாப்பியான விஷயம் தான் எப்படியாவது கை பண்ணனும் நீ ஃபீல் பண்ணுறல்ல சங்கீதா பாஸ் கொடுத்துட்டேன் இந்த கையால அணைக்கலாம் அடிக்க கூடாது சங்கீதா மம்மி இந்த பொண்ணு மேல அடிச்சிச்சிரோ பையே சூப்பர் சங்கீதா நான் கேட்ட क्वेश्चंसக்கும் சரி எல்லாத்துக்குமே சூப்பரா ஜாலியா உண்மை ஆன்சர் பண்ணிட்டு இருந்தீங்க थैंक यू so much இந்த உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு இப்போ ஒரு மான் ஒரு ஹாரர் மூவி போயிட்டு இருக்கு ஓகே பிளஸ் வந்து இன்னொரு एक्चुअली நான் ஆல்ரெடி பண்ண மூவியோட டைரக்டர் இன்னொரு மூவி பண்றாங்க சோ அதுல ஹீரோயினா தான் பண்றாங்க சூப்பர் நீங்க இன்னும் மேலும் மேலும் ஹீரோயின் லெவலில் வந்து ஹீரோயின் ஆகி இன்டர்நேஷனல் லெவலில் போகணும்னு சொல்லிட்டு உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஆதித்ய டீம் சார்பாகவும் எங்கள் அண்ணன் சார்பாகவும் விஷ் பண்ணுறோம் ஓகேவா ஓகேவா மறுபடியும் இங்கே வரணும் ஓகே திரும்பி கூப்பிட்டு வரணும் ஹீரோயின் ஆகிட்டா வரணும் அதையும் வர மாட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பாக வரும் கேம்ஸ்லாம் பிடிச்சிருக்கல ஓகே மக்களே இந்த வாரம் வந்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ முடிஞ்ச அளவு உங்களை எவ்வளோ தூரம் வந்து சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் எல்லாம் புதுசு புதுசாக நாங்கள் கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக வந்து சில விஷயங்கள்லாம் கேட்டோம் அவங்களுக்கும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அடுத்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு யங் டேலண்டடான கேலோட உங்களை நாங்கள் மீட் பண்றோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்கி அண்ட் சேந்தலன் சம்திங் சம்திங் பாய் பாய் சொல்லுங்க பாருங்க மம்மி பாக்குறாங்க பாருங்க தாத்தா அங்கிள் டாடா